ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது திரைப்பட வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தாங்க பராசக்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனனுடைய ஒரு அற்புதமான நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி தினத்தன்று திரையில் வெளியானது சிவாஜி கணேசனனுடைய பராசக்தி திரைப்படம் நேஷனல் பிக்சர்ஸ் பி ஏ பெருமாளுடன் ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் இணைந்து தயாரித்த படம்தான் இது திராவிடக் கழக செயற்பாட்டாளர் பாவலர் பாலசுந்தரத்தால் எழுதப்பட்டு நாடகமாக நிகழ்ந்து வந்ததை திரைப்படமாக்கினார் திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதும் பொறுப்பு கலைஞர் கருணாநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாவது வயதில் கோவை ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ராஜகுமாரி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியதன் மூலம் பிரபலமான இளைஞர் அவர் அதனைத் தொடர்ந்து அபிமன்யு மருதநாட்டு இளவரசி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்காக மந்திரி குமாரி என்று எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் தமிழின் மிகச்சிறந்த கதை வசனகர்த்தா என தன்னை நிரூபிக்கொண்டவர் கலைஞர் கருணாநிதி வெளிச்சத்திற்காக போராடி கொண்டிருந்த எம்ஜிஆர் எனும் நடிகரை கதாநாயகனாக மாற்றிய பெருமையும் அவரையே சேரும் எனவே பராசக்தி வெளியானபோது அவரது வசனம் பற்றிய பேரார்வம் திரைப்பட பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தெழுத்தது என்றே நாம் சொல்ல வேண்டும் கதைக்களம் ஒரு மந்திரிய வர்ம குடும்பத்தின் வாழ்வையும் தாழ்வையும் பேசுவது மதுரையில் அம்மா அப்பா தங்கை என்றிருக்க அண்ணன்கள் சந்திரசேகரன் ஞானசேகரன் குணசேகரன் சிறுவயதிலேயே பிழைப்புக்காக பினாங்கு சென்று உழைப்பால் உயர்ந்த செல்வாக்காக இருக்கிறார்கள் தங்கையின் திருமணத்தை நடத்த பெரும்பொருளோடு தயாராகும்போது இரண்டாம் உலகப் போர் மூழ்கின்றது ஜப்பான் குண்டுவீச்சில் பினாங்கு சிதைகிறது அனைவரும் போக முடியாத நிலையில் இளையவன் குணசேகரனை மட்டும் கப்பலில் அனுப்புகிறார்கள் போரால் கப்பல் காலதாமதமாகி கல்யாணியினுடைய திருமணம் முடிந்து விடுகின்றது சென்னையில் பணத்தை பறிகொடுத்துவிட்டு தெருவில் அலைகின்றான் குணசேகரன் பராசக்தி தமிழ் திரைப்படமாக அரசியலாக சமூக மாற்றத்திற்கான கருவியாக செயல்பட்ட விதம் அபூர்வமானது திராவிடவியல் ஆய்வறிஞர் பேராசிரியர் எம் எஸ் பாண்டியனின் பராசக்தி ஒரு திமுக திரைப்படத்தின் வாழ்வும் காலமும் ஆய்வுரையில் அதன் அத்தனை பரிமாணங்களையும் வெகு நுட்பமாக விவரித்திருப்பார் அந்த ஆய்வுரை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் வீக்லியில் வெளியானது பராசக்தி திரைப்படம் வெளிவந்தபோது ஒருபுறம் பார்வையாளர்களிடையே உருவாக்கிய ஆர்வம் மற்றும் உற்சாகம் மறுபுறம் திரைப்படத்தைக் கண்டு கடுமையான அதிர்ச்சிக்குள்ளான மேல்தட்டு சமூகத்தினரின் எதிர்வினை என்பதாக அந்த ஆய்வுரை அமைந்தது தமிழன் என்ற புனைப்பெயரில் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் என கருதப்படுபவர் முதல்வர் ராஜாஜி அவர்களுக்கு பராசக்தி திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அதை எழுதிய கடிதத்தினை அந்த ஆய்வுரை விழாவரியாக விவரிக்கின்றது கடிதத்தின் நோக்கம் தடை என்றாலும் அதை விவரிக்கும் காட்சிகள் பராசக்தி திரைப்படம் பெற்ற மகத்தான மக்கள் ஆதரவிற்கு சாட்சியமாகின்றது தமிழன் இந்த புனைப்பெயரையே அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசியலை சுட்டத்தான் அதாவது தமிழன் ஒருவர் திராவிட தமிழர் அரசியல் பேசும்போது சுயமரியாதை பகுத்தறிவாத கட்சியினரின் தரமற்ற படைப்பை ரசனையை அம்பலப்படுத்த எடுத்த முயற்சியே கடிதம் கடிதம் எழுதியவர் தான் முதல் நாள் சென்னை அசோக திரையரங்கில் படம் பார்க்கச் சென்றபோது அதனை கண்ட காட்சிகளைப் பற்றி விவரிக்கின்றார் மனிதர்கள் பண்படாத மிருகங்கள் குரங்குகள் போல ஒருவன் மீது ஒருவர் தொற்று ஏறி நுழைவுச்சீட்டு வாங்க பெரும் போராட்டம் நடத்துகின்றார்கள் என்கிறார் அவர் தமிழனால் அடித்தட்டு சமூக திரைப்பட ரசிகர்களினுடைய உற்சாகத்தை ஏற்கவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை அதன் உச்சமாக திரைக்கதை வசனம் மு கருணாநிதி என்ற பெயரில் திரையில் காண்பிக்கப்பட்டவுடன் எழுந்த கரவொலிகளும் உற்சாக கூச்சல்களும் அவரை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது தமிழன் அருகில் இருந்தவர்களிடம் கேட்க இவர்தான் இப்போது தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான வசனகர்த்தா என்கிறார் அவர் தமிழனினுடைய அதிர்ச்சி அத்துடன் முடிவடையவில்லை பின்னொரு நாளில் மூர் மார்க்கெட் பகுதிக்கு சென்றபோது அங்கே நாடக கலைஞர்கள் பராசக்தி வசனங்களை அதே முறையில் உணர்ச்சிகரமாக பேசுகிறார்கள் பலரும் கூடி நின்று ரசித்துவிட்டு அவர்களுக்கு காசு கொடுத்து ஆதரவு தெரிவித்துவிட்டும் போகிறார்கள் இந்த வரவேற்புகள் செயல்பாடுகள் தமிழனை ஆத்திரத்தின் எல்லைக்கு தள்ளுகின்றது அரசு மதம் கடவுள் நம்பிக்கை ஆகியவற்றின் மீதும் சமூக அவலங்களை அரசின் செயல்பாட்டினன்மையை குறிப்பாக பெண்களினுடைய ஆதரவற்ற நிலையை பேசும் படம் பெரும் புரட்சியை ஏற்படுத்திவிடுமென அஞ்சி தடை கோருகின்றார்கள் பராசக்தி படத்தை உடனடியாக தடை செய்ய கோரியவர்கள் பட்டியலில் பெரிய மனிதர்களும் ஏராளம் கொச்சி மாகாண முன்னாள் நீதிபதியும் அமைச்சரும் கோயம்புத்தூர் கத்தோலிக்கர் சங்கத்தின் தலைவருமான பரம்பி லோனப்பன் அவர்களில் ஒருவர் பரம்பி லோனப்பன் தட்டச்சு செய்தால்தான் தன் உதவியாளர்களுக்கு தெரிந்துவிடுமென அஞ்சி தனது கைப்பட எழுதுகின்றார் கோவை டைமண்ட் திரையரங்கில் அவர் கண்ட காட்சி அது அவரை பதற வைத்துவிட்டது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியான அங்கு பராசக்தி பேசிய கம்யூனிச சித்தாந்தம் உறுதியாக புரட்சியை உருவாக்கிவிடும் என நினைக்கின்றார் அதேபோல சேலம் எண்ணெய் உப்பு பெரு வியாபாரி சின்னச்சாமி இன்னும் ஒரு நாள் கூட இந்த படம் ஓடவே கூடாது என முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார் இதேவிதமாக காமதேனு காமதேனு கம்பெனி அதிபர் பி எஸ் சுப்புராமன் சென்னை ஆனந்த் திரையரங்க உரிமையாளர் ஜி உமாபதி என தடை கோரியோர் பட்டியல் நீண்டது புகார்களால் நிரம்பி வழிந்தது அலுவலகம் பெரும்பான்மையானவர்கள் தணிக்கை குழுவை சாடினார்கள் அதற்குள் இந்த பராசக்தி திரைப்படம் ஐம்பது நாட்களையும் கடந்து மிகவும் வெற்றிகரமாக பயணிக்கின்றது மறுதணிக்கை அறிக்கையிலும் இரண்டு மிக சாதாரணமான வார்த்தைகளை வெட்டப்படுகின்றன இந்த வழியிலும் ராஜாஜியை வெல்கிறது பராசக்தி தணிக்கையில் தப்பியதற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட சனாதன தரப்பு நேரடியாக திரைப்படத்தில் அடையாளப்படுத்தப்படாததாலும் கொள்கை சமரசமும் என்கின்றார் எம் எஸ் பாண்டியன் ஆனால் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் வாக்கினை முன்வைத்து நுட்பமாக திராவிடர் தமையல் சமயம் குறித்து பார்வையை மொழியாகவே வெளியிடப்படும் என்றார் எனவே அது சமரசம் என்று பகுத்தறிவாதத்தின் விரிவாக்கப்பட்ட நிலைப்பாடு என்றே நாம் கருத வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ்மொழி நாடக திரைப்படம்தான் இந்த பராசக்தி இது கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியது மற்றும் எம் கருணாநிதி திரைக்கத வசனம் எழுதியது இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் எஸ் பி நாமம் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஸ்ரீரஞ்சினி ஜூனியர் பண்டரிபாய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் சிவாஜி கணேசன் மற்றும் ராஜேந்திரன் நடித்த முதல் திரைப்படமும் இதுவே ஆகும் அதே பெயரில் பாவலர் பாலசுந்தரத்தின் நாடகத்தை அடிப்படையாகக் கொண்டு பராசக்தி இரண்டாம் உலகப் போரின் போது ஒரு தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நேர்ந்த அவலங்களைப் பற்றி விவரிக்கின்றது இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் பின்னணி இசை சரஸ்வதி ஸ்டோர்ஸ் இசைக்குழு தயாரிப்பு நிறுவனம் தேசிய படங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டது இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்திய நாட்டில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக சரித்திரம் படைத்தது என்றே நாம் சொல்ல வேண்டும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு மூல திரைக்கதை மு கருணாநிதி நாடகத்துக்காக எழுதப்பட்ட கதைதான் இது அது திரைக்கதையாக மாற்றப்பட்ட போது திரைக்கதை மற்றும் வசனம் எழுத எம் கருணாநிதியை அமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நடந்த போரில் பர்மாவிலும் தமிழகத்திலும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன அந்த ஆண்டு நடந்த சம்பவங்களை பற்றி குறிப்பிடுகிறது என்று படம் தொடங்குகிறது சமூக அநீதியுடன் தொடரும் போரின் அவலநிலையை பற்றி மிகவும் தெளிவாக பேசியது இந்த பராசக்தி திரைப்படம் பாலின சமத்துவமின்மை ஜாதி பாகுபாடு போன்றவை அந்த இளைஞனுக்குள்ளான சுமூக கோபம் திரையில் மிகவும் உரையாடல்களாக அதிர்ந்து மக்கள் மனதில் கைதட்டல்களாகவும் பொங்கி எழக்கூடிய திரைக்கதை வசனமாகவும் அமைந்தது என்றே நாம் சொல்ல வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் இன்றைய காலகட்டத்திலும் இளைஞர்களினுடைய உச்சரிப்பில் இந்த பராசக்தியினுடைய வசனங்கள் அனைவரினுடைய மனதிலும் ஆழப்பதிந்து விட்டன என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும் காட்சிக்கு காட்சிகளும் வசனங்களும் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ள படம் என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் சென்சார் சான்றிதழ் கிடைத்தாலும் பராசக்திக்கு தடை விதிக்க கோரி துண்டு பிரசரங்கள் வெளியாகின சில செய்தித்தாள்கள் மத வெறியர்களை திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தூண்டின இருப்பினும் அந்த வெளியீடுகளை மக்கள் மதிக்கவில்லை படத்தினுடைய கதை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை உணர்ந்து மக்கள் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தனர் தீபாவளியை முன்னிட்டு வெளியான

தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்